என்னுடைய ஒரு சின்ன நண்பருடைய அனுபவம். ஏர்போர்ட்ல போய் ஃபிளைட் பிடிச்சு அவர் பாம்பே போனோம். காலையில 6 மணிக்கு ஃபிளைட்டு. அவர் டிரைவர்கிட்ட சொல்லியிருக்கிறார், 4 மணிக்கு வந்துட்டு நான் சரியா ரெடியா இருப்பேன், ஏர்போர்ட்ல போய் என்னை டிராப் பண்ணணும். அந்த டிரைவர் வந்தபோது 5:30 காலையில். அப்படியே நர்வஸ் ஆயிட்டார். அவர் பாம்பேல போய் ஒரு கையெழுத்து போட்டா 15 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட் பணம் கிடைக்கும், 15 லட்சம். அவர் திட்டார் டிரைவரை, மனசுக்குள்ள வாய் விட்டு டிரைவரை திட்ட முடியாது, திட்டினால் மறுநாள் வேலைக்கு வர மாட்டார். அதனால மனசுக்குள்ளே திட்டுற, படுபாவி 15 லட்சத்தை கெடுத்துட்டான், மகாபாவி இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு திட்டுற மனசுக்குள்ள. டிரைவர் வந்த உடனே எரிச்சல சொன்னார், வண்டி எடுத்து தொலை பரப்பணும் அப்படின்னு. வண்டி எடுத்துட்டு வேகமா போறாங்க. கொஞ்ச தூரம் போன உடனே டயர் பஞ்சர். அவர் கடுப்பாயிட்டார், ஸ்டெப்னி டயரை மாத்து அப்படிங்கிறார். அவர் டிக்கியை திறந்து பார்த்துட்டு சொல்றாரு, ஒர்க் ஷாப்ல விட்ட போது அவன் இறக்கி வச்சுட்டான் போல இருக்கு, ஸ்டெப்னி இல்லைன்னு. இவருக்கு எப்படி இருக்கும், சில பேர் லைஃப்லயே ஸ்டெப்னியோட தான் இருக்கா, இவர் கார்லயே ஸ்டெப்னி இல்லாம இருந்தா என்ன ஆகிறது, ஒரே வருத்தம். கத்துறாரு கோபத்துல, எடுத்துட்டியே 15 லட்சம் ரூபாய் பணம் போச்சு எனக்கு, அதையும் நான் நடுச்சல நிறுத்திட்டியே, உள்ள பேசிட்டு இருக்கிறார் வருத்தம் துன்பம். அப்ப கரெக்டா ஒரு ஆளு நேரா ஸ்கூட்டரை கொண்டு வந்து நிறுத்தினார், ஒரு யமஹா வண்டி. ஒரு ஃப்ரெண்டு காலையில கரெக்டா அந்த இடத்துக்கு வந்தார். அவருக்கு ஒரே அதிர்ச்சி, என்ன நடுத்தரில் நிக்கிறீங்களே அப்படின்னு. அவருக்கு உள்ளூர சந்தோஷம், இவனை நடுத்தரும் நிறுத்தி பார்க்கணும்னு அவன் ரொம்ப நாளா கனவு கண்டான். இன்னைக்கு அது நடந்திருக்கு. அவன் கேட்டா, நடுத்தரில் நிக்கிறீங்க அப்படி? நான் நிக்கலையா, டிரைவர் நிறுத்திவிட்டார். என்ன, பாம்பே பிளைட்டுக்கு புறப்பட்டேன், டயர் பஞ்சர் ஆகி நிக்குது, டயர் மாத்த முடியல, இவ்வளவுதானே லக்கேஜ் ஒண்ணு இல்லல்ல, இல்ல ஏறுங்க பைக்ல, நான் கொண்டு போய் ஏர்போர்ட்ல விடுறேன், நம்ம பிளைட்டு தானே, 6 மணி 7 மணி தான் புறப்படும், ஒண்ணு கவலை இல்ல, போய் ஜாயின் பண்ணிடலாம் வாங்க அப்படின்ட்டு ஏறுங்க அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், கடவுள் மாதிரி வந்தீங்க என்னை காப்பாத்துறதுக்கு, கடவுள் மாதிரி வந்தீங்க. பைக்ல ஏறி உட்கார்ந்த தட்டு தட்டு தட்டிட்டு போய் ஏர்போர்ட்ல கொண்டு போய் விட்டா, ஆஸ் யூஷுவல் பிளைட் லேட்டு, செக் இன் பண்ணி உள்ள போயிட்டார். ஒரே சந்தோஷம், இவன் நம்மளை நடுத்தத நிறுத்தினாலும் இவர் வந்து கடவுள் மாதிரி காப்பாத்தினார். பிளைட் மேல பறந்து போகும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, என்ன, என்ஜின் கோளாறு காரணமாக விமானம் பறப்பதில் தடை இருப்பதாக தெரிகிறது, விரைவில் சரி செய்யப்படும், இல்லை என்றால் தரை இறக்கப்படும். இது அதுவா இறங்கிட்டா அது வேற மாதிரி, இவங்களா இறங்கிட்டா அது வேற மாதிரி, அது என்னன்னு தெரியாம தட்டழிகிறார். அப்ப இவர் சொன்னாரு, நடுத்தருவிலேயே நின்று இருக்கலாம், ஏன் உயிரோட யாரு இருந்திருக்கலாம், இந்த பய யமஹால வரல, யமன் மாதிரி வந்து நம்மளை கொண்டாந்து ஏர்போர்ட்ல விட்டு சாவணும்னு இன்னைக்கு தலையெழுத்து நிறுத்தி விட்டா. என் தலையெழுத்து பாரு, நம்ம டிரைவர் கடவுள் மாதிரி என்ன நிறுத்தி வச்சிருந்தா, இந்த பய யமன் மாதிரி கொண்டாந்து விட்டாங்க. இப்ப பாருங்க, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கடவுளா இருந்தவர் யமன் ஆயிட்டாரு, யமனா இருந்தவர் கடவுள் ஆயிட்டார். அப்புறம் நல்ல வேலை மறுபடியும் சொன்னா, என்ன அனௌன்ஸ்மெண்ட், இல்ல என்ஜின் விமானம் சரி செய்யப்பட்டு விட்டது, ஒன்னும் ஆபத்து இல்ல, நான் பம்பாய் நோக்கி பயணப்படுகிறோம் அப்படின்னு. உடனே மறுபடியும் கடவுளை யமனா மாத்தி, இலாக்கா மாறுதல, கடவுள் யமனாகவும் யமன் கடவுளாகவும் மாறுறதுக்கு. நீங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பாத்தீங்கன்னா, நல்லது கெட்டதாகிறது கொஞ்ச நேரத்துல, கெட்டது நல்லதாகிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல, இன்பம் துன்பம் ஆகிறது கொஞ்ச நேரத்துல, துன்பம் இன்பம் ஆகிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல. அப்ப என்னன்னா, மனம் தன் எண்ணங்களால் எது இன்பம்னு நினைச்சு துன்பம்னு நினைச்சு மாறி 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 மனம் தன் எண்ணங்களால் துன்பப்படுகிறது.